லெஜெண்ட் அப்படின்னா என்னன்றதை பார்த்தங்க ஒரு வாட்டி. லெஜெண்ட்னா யாரு? லெஜெண்ட் நான் நிறைய பேசியிருக்கேன், லெஜெண்டரி பத்தி பேசியிருக்கேன். நான் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு அப்படி கீழே இறங்கி போறேன், எனக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு. என் கூட வந்தவர் ஒரு பெரியவர், அவர் 65-70 வயசு கிட்ட இருக்கும். நான் ஸ்லோவா நடந்து வரேன், சீக்கிரம் நடக்கணும்னு. நமக்கு 10:20 ட்ரெயின்னா போகணும், கோயம்புத்தூர்ல போகணும்னா காலையில் நான் காலேஜுக்கு போகணும், ட்ரெயின் மிஸ் பண்ண முடியாது, வாங்கினேன். நடந்துக்கிட்டு தேர்ட் பிளாட்ஃபார்ம்ன்றாங்க, பிளாட்ஃபார்மில் ஏறுறோங்க. 10:10 இருக்கோங்க, 10:10-10:12 இருக்கும். எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும், நாங்கள் ஸ்பீக்கர்ஸ். சாப்பாடு வாங்கிக்கிட்டு இங்கேருந்து அந்த கேட் கிட்ட இருக்குங்க என்னுடைய கோச் B1. நடக்க ஆரம்பிக்கிறது இங்கேருந்து ஆரம்பித்தாங்க மனுஷன் ஏதோ சொல்கிறதுக்கு. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல பிள்ளைகளே. நாங்கள் எல்லாருமே வந்து வேட்டைக்கு புறப்படுறவங்க மாதிரி தான், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம். போற நேரங்கள் எல்லாம் பெரிய விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, என் மனசு அந்த டைம்ல அப்படி ஒரு விரிஞ்சிருச்சு. கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தது. அவர் சொல்ல தொடங்கி, பரவின் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? நான் சொல்லுங்க. நான் மகாபாரதத்துல அப்படின்னாரு, எங்க இருக்குது ட்ரெயின்? அங்க இருக்குது. நான் போனாதான் அதை பிடிக்க முடியும். டைம் வேற 12 உங்களுக்கு தெரியும், ட்ரெயினுக்கு பிடிக்கிற டைம் வந்து சீக்கிரம் ஓடிடும். என்னன்னே தெரியாது. பிளைட்லுக்கு போற வரைக்கும் சீக்கிரமா ஓடும், உள்ள போய் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உக்காந்தீங்கன்னா போவே போவாது, சிலோவா போகும். இதில் நான் என்ன பண்ணுறேன், அங்கே போய் அதை பிடிக்கணும். 10:16 ஆகிடுச்சு, 4 தான் இருக்கு நடந்து போகிறதுக்கு, எப்படி 3 ஆகும், ஏன்னா ஸ்லோவாக நடக்கிறார் இவர். மகாபாரதத்தில் பரவே கையில் ஜொல்லாம் போய் வர, என்ன நான் கேட்குறியா இல்லையா அப்படின்னாரு. என்னமோ ஒன்று எங்கள் மனசில் திறந்துருச்சு. ட்ரெயின் போனால் போட்டோம், ஏதோ சொல்கிறாரு. ஒரு டென்ட்டு பர்வீன் அப்படின்னாரு. டென்ட்டா? நடக்கூடிய பல விபத்துகள் அந்த வினாடியில் மிஸ் ஆகி போயிடுச்சு. நான் அந்த 10 செகண்ட்ல, ஒரு 20-30 செகண்ட்ஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மாபெரும் உண்மையை சொல்லிட்டு நான் போயிடுறேன். உங்கள் வாழ்க்கையில் முடிந்தால் எனக்குள்ள எப்படி ஒரு ரீஃபார்மேஷன் வந்ததோ உங்களுக்குள்ள வரதான்னு பாத்துக்கோங்க. உட்காந்துருக்கா திரௌபதி, உள்ள நுழைஞ்சிட்டான் அர்ஜுனன் பேசிக்கிட்டே இருக்கிறான். பேசிட்டே இருக்கும் பொழுது தர்மன் உள்ள நுழைஞ்சிட்டான். ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டாங்க, ஃப்ரிக்ஷன் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே. ஏன்னா ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருத்தர் வரக்கூடாது, அது போர்க்களம் வேறு. கோபமாயிட்டான் தர்மன், கோபமாயிட்டு கேட்கறான் அர்ஜுன கிட்ட, என்ன வெளியில போர் நடந்துட்டு இருக்கு, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு இங்க இருக்க அதே கேள்வி. ஆனா அண்ணன் ஆச்சே, கேட்க முடியாது, அமைதியா இருக்கான். கர்ணனை கொன்னியா? இப்பொழுதுதான் திரௌபதி கேட்டாள். என்ன சொன்ன? நாளை கொள்கிறேன் என்று சொன்னேன். நாளை கொள்றியா? நாளை எப்ப பார்த்தாலும் நாளை. எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 6 ஆயிடுச்சு. இப்ப என்ன நாளை கொள்ற? உன் கையில இருக்கிறது வில்லா இல்ல புல்லா அப்படின்னு திட்டான். திட்டிட்டு நாக்க கடிச்சுக்கிட்டானா? நினைச்சு பாருங்க, இவ்வளவு டென்ஷனான மேட்டரை ட்ரெயின் பிடிக்கும் போது சொல்றாரு திருப்பூர் கிருஷ்ணன். நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், உன் கையில இருக்கிறது வில்லா இல்ல புல்லானாரா? சொன்ன உடனே 3 பேரும் நாக்க கடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அர்ஜுனனுடைய காண்டிபத்தை யாரேனும் குறை சொன்னால், குறை சொன்னவர்களுடைய தலையை வெட்டி அவர்களை கொலை செய்வது என்பதை துரோணாச்சாரியார் மீது சத்தியம் செய்திருக்கிறான் அர்ஜுனன். இப்ப அவனை கொல்லணும். ஓன அழுறா திரௌபதி. உங்களுக்கு தான் தெரியுமே திரௌபதி அழுதா யார் வருவான்னு. வந்துட்டார். Why, baby, why you are crying? What do you want? May I help you? You want me to help you? Tell me what you want. I'll do it with no time. Tell me. அப்படின் உடனே இப்படி ஆயிடுச்சு. அர்ஜுனா இங்க வா. என்ன சொன்னா? இப்படி சொல்லிட்டாரு. ஒன்னு செய், நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒன்னு செய், தர்மனை கொன்னுடு. ஐயோ உனக்கு கத்ரா இரு, கொல்றதுன்னா கொல்றது இல்ல, சாஸ்திரப்படி கொன்னுடு. சாஸ்திரப்படி கொல்றதுன்னா என்ன? அவன் உன்ன பெரியவன் தானே? ஆமா. அவனை கோபமா ஒரு 4 கெட்ட வார்த்தையில திட்டு. திட்டிட்டான். நிறைய நாளா வச்சிருக்கான் அவன் உள்ள திட்டிட்டான். திட்டின உடனே இப்போ சாஸ்திரப்படிக்கு தர்மனை கொலை செய்த பாவம் வந்து சேருது. அவனை கொலை செஞ்சிட்டான், இப்ப பாவம் வந்துருச்சு. தன் மூத்தவர்களை இப்படி கொலை செய்வதற்கு சாஸ்திரத்தில் ஒரு தண்டனை உண்டு, அதுதான் தற்கொலை செய்து கொள்வது. திரௌபதி ஓன் அழுறா, தர்மன் பண்ணாலும் பரவாயில்ல, இவன் செத்துட்டா யார் கர்ணனை கொல்றதுன்ட்டு ஓன் அழுறா. இந்த மாதிரி கவலைப்படாத, இரு நான் இதுக்கு சொல்யூஷன் வச்சிருக்கிறேன். இங்க வா, இங்க தாங்க நமக்கு. நான் உன்னோட பெரியவன் தானே? ஆமா.
உன்னை விட பெரிய ஆற்றல் கொண்டவன் தானே? ஆமா. நீ என்ன ரொம்ப உயர்ந்ததான் நினைக்கிறேன். ஆமா கிருஷ்ணா, என்னன்னு சொல்லு. எனக்கு முன்னால நீயே ஒரு 4 வார்த்தை உன்னை பெருமையா பேசிக்கோ. அவன் பெருமையாக பேசினான், தற்கொலை செய்த சாபம் வந்து சேர்ந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மகாபாரதம் நடந்ததா, அர்ஜுனன் இப்படி பேசினானா, தர்மன் இப்படி கேட்டானாலாம் எனக்கு தெரியாது. நான் ஒன்று மட்டும் தெரியும், நம்மளை விட பெரியவங்களை அவமரியாதை செய்யறது அவர்களை கொலை செய்வதற்கு சமம், நம்மளை விட பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால் போய் நம்மளை நம்மளே பீத்திக்கிறது தற்கொலை செய்வது கொள்வதற்கு சமம் என்கின்ற இரண்டு பேருண்மைகள் வந்து சேர்ந்த இடம். விழுமியங்கள் எவ்வளவோ இருக்கிறது, வாழ்க்கையில் கற்றுக்கொள்வோம். இன்றிலிருந்து நம்முடைய நாளை மேலும் உயர்வானதாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.